நகராட்சிக்காரர்கிட்ட வந்து லேபர்கிட்ட சொன்ன வேலை செய்யறவர்கிட்ட சொன்னா எங்களுக்கு தெரியாதுமா, ஆபீசர்கிட்ட சொல்லுங்கம்மா. நாங்க ஆபீசரும் வந்தாரு, ரெண்டு ஆபீசர் வந்தாரு, ரெண்டு வாட்டியும், ரெண்டு வாட்டி. தீபாவளிக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே நான் சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு எங்க குழந்தைக்கெல்லாம் காய்ச்சல். எந்த காலத்திலயும் எனக்கு கிருமி காய்ச்சல் வந்ததில்லை, நான் 28 வருஷம் அதுல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா இப்ப பிறந்த குழந்தைக்கு கிருமி காய்ச்சல், நீங்க பெட்ல அட்மிஷன் பண்ணுங்கன்னா அந்த குழந்தைய சித்திரவதை, இங்க குத்தி இங்க குத்தி அதை ரத்தம் எடுக்கிறோம். எவ்வளவு ஒரு அவஸ்தனை, கடைசியில வந்து பார்த்தா எதுவுமே செய்யவே மாட்டேங்கிட்டாங்க. கவுன்சிலர் போய் பாருங்க, வார்டு எம்சி பாருங்க, எங்க கவுன்சிலர் வார்டு எம்சி எல்லாம் எங்களால பாக்க தெரியாது. எங்க வார்டு எம்சியை மட்டும் நாங்க கொண்டாந்து காமிச்சோம், அந்த வார்டு எம்சி சொல்லி அவங்க கேட்கல. இங்க பாரு, அது என்னது ஆணையாளர் பாருங்க, கலெக்டர் மனு கொடுங்க அப்படின்ட்டாங்க. நகராட்சிக்காரங்க பாக்குற வேலை, நகராட்சி தண்ணி எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அவ்வளவுதான். மழை தண்ணின்றது வேற, குப்பை கழிவு சாக்கடை இதை உடைச்சு இதுக்குள்ள விடுறாங்க, அங்க அரைச்சு இதுக்குள்ள விடுறாங்க. மூணு குழாய் ஓடுது, ஒவ்வொரு குழாய் இவ்வளவு பெருசு. நாங்க எவ்வளவு சொன்னோம், ஒரு மூடிய போட்டு எங்க பிள்ளைகளுக்கு முடியல, எங்களுக்கு காலெல்லாம் புண்ணு, எனக்கு எல்லாம் சுகரு, காலெல்லாம் புண்ணு, நடக்க முடியல. தண்ணி போர் தண்ணி பூரா வீசுது, பாம்பு அதுக்கு மேல பாம்பு மெழு மெழுன்னு இறையுது. எவ்வளவு நேரம் நாங்க கதை அடைச்சுக்கிட்டு இருக்க முடியும்? பச்சை பிள்ளைய குழந்தை பிறந்திருக்கு, அப்ப எடுத்த வீட்டுலயும் சின்ன 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 குழந்தைய, அடுத்த வீட்லயும் சின்ன குழந்தைய, எல்லாமே இப்ப ஒரு மூணு குழந்தை இப்ப பிறந்திருக்கீங்க. எங்களுக்கு இந்த நீங்க உள்ள விடக்கூடாது. அவங்க நகராட்சி தண்ணியா அவங்க கவர்மெண்ட்ல இடத்துல விடுறாரோ கம்மாயில விடுறாரோ அது அவங்களோட பொறுப்பு. எங்க வீட்டுக்குள்ள அவங்க நகராட்சி தண்ணி சாக்கடை தண்ணி வரக்கூடாது, குப்பை கழுவி வரக்கூடாது. இதை நீங்க இருக்கிறதையும் எங்களுக்கு நல்லபடியா கேட்டு கொடுங்க. குடிநீர்னா எங்களுக்கு கிடையாதுங்க, நாங்க காசு கொடுத்துதான் வாங்கி குடிக்கிறோம். 13 ரூபா தண்ணி ஒரு குடம், அதை வாங்கிதான் நாங்க குடிக்கிறோம். எங்களுக்கு காவேரி தண்ணியா எதுக்குமே இங்க கிடையாது. ஒரே ஒரு குழாய் இருந்துச்சு, அது ஏரியா இல்லைன்னு சொல்லிட்டு அதே அடைச்சிட்டாங்க. என் பேர் பவித்ரா சார், நாங்க மாரியம்கூர் சத்யா நகர்ல நாங்க இருக்கோம். இந்த நகராட்சிக்கார கழிவு தண்ணி ஃபுல்லா, இது ஃபுல்லா வந்து மழை தண்ணி எல்லா தண்ணியும் சேர்ந்து இப்ப இதுல நடக்க முடியல. வெறும் பார்த்தா பூச்சி போட்டே அப்படியே கால் கையெல்லாம் கடிச்சு கடிச்சு அப்படியே பொக்கல பொக்கலமா வருது. இதுலதான் என் மகன் ஸ்கூல்ல போகணும். இந்த ஸ்கூல்ல வந்து கிராஸ் பண்ணி தான், தண்ணியை கிராஸ் பண்ணி தான் போக முடியும். கிராஸ் பண்ணி போய் ட்ரெஸ்ஸில் வந்து எல்லாமே நலையுது, ஸ்கூலுக்கே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. நாங்களும் ஓயாம, அந்த பயலுக்குலாம் ஓயாம காய்ச்சல் வேற வருது. நேத்துலாம் ஓயாம ஆஸ்பத்திரிக்கு, டெய்லி ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதா இருக்கு. டானிக்ல இருந்து மருந்துல இருந்து எல்லாம் கொடுத்து பக்கம், கடைசியில் பெட்டில் வந்து அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு வருது. இதுல வந்து ஃபுல்லா கொசுவா வருது சார், கொசு வந்து ஃபுல்லா பிள்ளைகளப்பெல்லாம் கடிச்சு கடிச்சு சாப்பாடுலயும் வந்து ஈ எல்லாமே உக்காருது, சாப்பிட முடியல. என்ன பண்றதுனே தெரியல சார். நாங்க எத்தனையோ வாட்டியா கூட சொல்லியாச்சு, எடுத்த பாடி இல்ல அவங்க, சொல்லியாச்சு, கூப்பிட்டு காமிச்சாச்சு, கேட்டா அந்த சரி பண்ணிருவோமா பண்ணிருவோம் அப்படின்னு சொல்ற தவிர பண்ணல. இப்பதான் சமீபத்துலதான், இப்பதான் ஒரு 10 நாளா தான் ஓடுது, 20 நாளா ஓடுது. நாங்களும் ஓயாம கூப்பிட்டு நாங்க சொல்லி பக்கத்து வீட்டுல எல்லாருமே போய் சொல்லியாச்சு, சொல்லியுமே இன்னும் ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. கேட்டா எடுக்கிறோமா, நாங்க பாக்குறோம் பாக்குறோம் தான் சொல்றாளே தவிர, அந்த நேரத்துக்கு சொல்லிட்டு போறாளே தவிர அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க.